ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆதன்யா சாக் ஸ்டுடியோ. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற கிளர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானும் அழுத்திக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அபியாக அவங்களோட பாசிட்டிவ் கமெண்ட் அண்ட் ஃபோட்டோ ஷேர் தான் பார்க்க போகிறோம். பெசரிட் நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து அவங்களும் ட்ரை பண்ணி ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, என்னோட கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் சிக்கன் பாக்கெட்ஸ் ட்ரை பண்ணியிருந்ததுக்கு ஒரு நல்ல கமெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷல் குல்கி சர்பத். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதை செய்ய நம்மளுக்கு ரெண்டு பெரிய சைஸ் எலுமிச்சம் பழம் வேணும். அதுக்கடுத்ததாக 2 to 3 பச்சை மிளகா வந்து வேணும். இந்த மாதிரி நீளமாக இருக்க பச்சை மிளகா தான் எடுத்துக்கணும். அதுக்கடுத்ததாக 1/2 ஸ்பூன் உப்பு, 2 to 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஐஸ் க்யூப்ஸ் வேணும். இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஐஸ் க்யூப்ஸ் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜா சீட்ஸ். இது வந்து சப்ஜா விதைகள்னு சொல்லுவாங்க, கருஞ்சீரகம் கிடையாது, இது சப்ஜா சீட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரோ இல்லை பாட்டிலோ எடுத்துக்கோங்க. இது இல்லை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வாட்டர் பாட்டில் கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அதுக்கு கேப் இருக்கணும். ஓகே, நாம் இப்போ இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு சப்ஜா சீட்ஸ் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணியில் ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கணும். இந்த சப்ஜா சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் ஊறினதுக்கப்புறம் ஜெல்லி பால்ஸ் மாதிரி கொஞ்சம் பெருசாகிடும். இது வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ஜூஸ் குடிக்கணும்னு சொல்ல வரல, நீங்கள் வெறும் வாட்டரில் சோக் பண்ணி ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம். அதுக்கடுத்து தான் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் நான் வந்து ஜாரில் வந்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சை பழம் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு கால் பாகம் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஜாரில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்தளவு சின்ன பீஸ் மட்டும் கட் பண்ணிக்கோங்க, அதை வந்து அந்த ஜாரில் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், புளியே வேண்டாம். இப்போ மீதி இருக்க எலுமிச்சை பழத்தை வந்து நான் அப்படியே ஸ்வீஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எடுக்கிற தண்ணி அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து லெமன் வந்து புளிஞ்சுக்கோங்க. நான் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறனால ஒரு லெமன் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பெரிய சைஸ் பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி சென்டரில் கீறிக்கணும். கீறிட்டு நீங்கள் அதையும் வந்து நம்ம அப்படியே நம்ம ஜூஸில் போட போகிறோம். இந்த பச்சை மிளகா தான் இந்த சர்பத்திலே வந்து மெயின் இன்க்ரீடியண்ட். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்ததாக 2 to 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு பேலன்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சர்பத் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே சேர்த்து இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே இருக்கும். பாருங்கள் இப்போ சப்ஜா சீட்ஸ் வந்து நல்லா சோக் ஆகிருக்கு, எப்படி பால்ஸ் மாதிரி பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து நம்ம ஏன் வெயிட் ரிடியூஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சாப்பிடும்போது நம்மளுக்கு ஸ்டொமக் வந்து ஃபில்லிங்காக இருக்கும், ஃபில்லிங்காக இருந்துச்சுன்னா பசி எடுக்காது. அந்த ரீசனுக்காக தான் இது வந்து வெயிட் ரிடியூஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் ஜெல்லி பால்ஸ் சப்ஜா சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அந்த கிளாஸ் ஜாருக்கு மூடி போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஷேக் பண்ண போகிறோம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்குனீங்க அப்படின்னா நம்மளோட குல்கி சர்பத் ரெடி ஆகிடும். முடிஞ்சளவுக்கு நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த லெமனில் இருக்க புளிப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் நல்லா கரையும், மெயினாக வந்து அந்த பச்சை மிளகாவில் இருக்க காரமெல்லாம் வந்து இறங்கும். அப்போ இதோடய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள் இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் ஆனதுக்கு அடுத்து தான் நம்ம இன்னொரு கிளாஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சப்ஜா சீட்ஸ் அதுக்கப்புறம் லெமன் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. நீங்கள் சம்மரில் வந்து இதை ட்ரை பண்ணி குடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள் இப்போ பார்க்கவே இவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போ நம்ம அந்த பச்சை மிளகாவும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து சாப்பிடக்கூடாது, ஜஸ்ட் இந்த ஜூஸ் மட்டும் குடிச்சிக்கலாம். அதோடய எசன்ஸ் இருக்கிறதுக்காக தான் அந்த க்ரீன் சில்லியை வந்து உள்ளே ஆட் பண்ணுறோம். அந்த லெமனும் வந்து நம்ம அதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு குல்கி சர்பத், அதாவது கேரளா ஸ்பெஷல் குல்கி சர்பத் ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக நான் ட்ரை பண்ணேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக வந்து லெமன் ஜூஸ் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இதெல்லாமே நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியண்ட்டு தான். நீங்கள் சப்ஜா சீட்ஸ் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது என்னோடய ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், மெயிலில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நானும் அதை வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ணுறதுனால எனக்கு